இப்போ இருக்க தமிழ் சினிமா ஹீரோஸ் லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறவர் ரவி. ரவியா? அது யாருன்னு நினைக்கிறீங்களா? நாங்க சொல்றது ஜெய ரவி தாங்க. தான் நடிச்ச ஒரு படத்துக்கு அப்புறம் தன்னுடைய பேரே அந்த படத்தை சார்ந்து அமைஞ்ச வெற்றிகரமான ஹீரோன்னா அது நம்ம ஜெய ரவி மட்டும்தான். 2002 வெளியான அந்த படத்தோட தாக்கம் தான் சாதாரண ரவிய ஜெய ரவியா மாத்தினது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல ஜெய ரவிய நடிக்கவும் வச்சு. ஹீரோனாலே செம்ம மாசா 10-15 பேரை பறந்து பறந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரியான எளிமையான தோற்றத்திலையும் கூட இருப்பாரு அப்படின்னு மக்கள் மனசுல எண்ணத்தை ஏற்படுத்தினவர் ஜெயம் ரவி. ஜெயம் படத்துக்கு அடுத்ததா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல ரொம்ப வித்தியாசமான கேரக்டரை வெளிப்படுத்தி அட நம்ம ஜெயம் ரவியா இது அப்படின்னு ஆச்சரியமான கேள்விகளை சினிமா ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தினார். ஜெய ரவியோட நடிப்பையும் தாண்டி அம்மாவை நடிச்ச நதியாவுடைய நடிப்பும் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. ஏற்கனவே அம்மா பையன் சென்டிமெண்ட்ல உருவான நிறைய தமிழ் படங்கள் லிஸ்ட்ல இந்த படமும் இணைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான உணர்வையும் பார்வையாளர்கள் மத்தியில ஏற்படுத்துச்சு. அடுத்ததா ஜெய ரவி நடிச்ச தாஸ் மழை அப்படிங்கிற மாதிரியான படம்லாம் ஹிட் அடிக்காம தடுமாறினாலும் அந்த படத்துல இருக்க பாடல்கள் இசை ரசிகர்கள இசை வெள்ளத்திலேயே மூழ்க வச்சுது. இந்த படங்கள் தோல்வியை சந்திச்சாலும் உனக்கும் எனக்கும் படம் மூலமா மீண்டும் ஒரு ஹிட் கம்பேக்கா கொடுத்தாரு ஜெய ரவி. அந்த படம் ஹிட் ஆகி அதிக கலெக்ஷனை குவிச்சது மட்டும் இல்லாம ஜெய ரவிக்கான ஃபீமேல் ஃபேன்ஸ் கவுண்டையும் அதிகமாகுச்சு. சாக்லேட் பாய் ஜெயம் ரவி, ட்ரீம் ஹீரோ ஜெயம் ரவி அப்படின்னு நிறைய பெண்கள் ஜெயம் ரவியை பத்தி புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சாங்க. இப்படிலாம் இருந்தாலும் கூட என்ன இவர் தொடர்ந்து ரீமேக் படத்திலேயே நடிக்கிறாரு, இவருக்கான படம் அப்படின்னு எதுலையும் நடிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சு. அந்த சமயத்துல ஜெயம் ரவி நடிச்ச படம் தான் தீபாவளி. படம் செம்ம ஹிட், படத்தோட பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். தீபாவளி படத்துக்கு அப்புறம் லவ் ரொமான்ஸ் அதையும் தாண்டி வேற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ரீமேக் ஹீரோ இல்ல அப்படின்னு அவருடைய அப்பியரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருந்த காலத்துல திருப்பி சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு இன்னொரு ரீமேக் படத்துல நடிச்சு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தாரு ஜெயம் ரவி. அந்த படத்தோட அறிவிப்பு வந்தப்ப கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்ச அவருடைய ரசிகர்கள் படம் வெளியாகி வேற லெவல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க. பாட்டு, நடிப்பு, காமெடி அப்படின்னு எல்லா ஜென்ரலையும் பேசப்பட்டுச்சு அந்த படம். அடுத்ததா ஜெயம் ரவி நடிச்ச தாம் தூம் திரைப்படம் பெருசா ஓடலனாலும் அதுக்கடுத்து அவர் நடிச்ச பேராண்மை திரைப்படம் மாசிக் பெண்கள் அதிகமாக கொண்டாடிட்டு வந்த ஜெயம் ரவியை ஆண்களும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. வித்தியாசமான கதையை சூஸ் பண்ணி அதில் தன்னுடைய அபாரமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்த ஜெயம் ரவிக்கு அந்த படத்துக்காக பாராட்டுகள் அள்ளி குவிஞ்சு. பேராண்மை படத்தில் மாஸ் ஹீரோவாக உருவெடுத்த ஜெயம் ரவி தில்லாலங்கடி, எங்கேயும் காதல், ரோமியோ ஜூலியட் அப்படின்னு திருப்பி சாஃப்ட் ஹீரோவாக மாறிட்டார். ஆனாலும் அந்த படங்களும் ஹிட் ஆச்சு. 2009 நடித்த பேராண்மைக்கு அடுத்து 2015 தனி ஒருவன் படத்தில் நடித்து ஹீரோஸ் மத்தியில் தனி ஒருவனாக தனிச்சு நின்றார். அந்த படத்துக்காக தனக்காக மட்டும் இல்லாம நடிப்புக்காகவும் நிறைய ஒர்க் பண்ணி ஒரு வித்தியாசமான ஹிட் கொடுத்தார். அடுத்ததா அவர் நடிச்ச மிருதன், மோகன், வனமகன், டிக் டிக் டிக், அடங்கமரு இப்படி எல்லா படங்களையுமே வித்தியாசமான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் சினிமாவோட வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு பேர் வாங்கினார். அந்த பேரை தக்க வைக்கிற விதமா சமீபத்துல கோமாளி படத்துல நடிச்சு அதையும் தன்னுடைய ஹிட் படங்கள் லிஸ்ட்லயும் சேர்த்துக்கிட்டாரு ஜெயம் ரவி. தமிழ் சினிமாவில் ஜாம்பி, விண்வெளி வீரர், கோமாநிலைக்கு போயிட்டு நிறைய வருஷம் கழிச்சு எழுந்தவர் அப்படின்னு தன்னுடைய கேரக்டர்ல நிறைய வெரைட்டி கொடுத்து ரசிகர்களுக்கு விஷுவல் ட்ரீட் கொடுத்துட்டு வராரு ஜெயம் ரவி. நிறைய ஹிட் படங்கள், குறைவான தோல்வி படங்கள்னு தன்னுடைய சக்சஸ் ரேட்டை அதிகமா வச்சிருக்காரு ஜெயம் ரவி. ரவியா நுழைஞ்சு இப்போ தனி ஒருவனா தமிழ் சினிமாவில் வர மாஸ் ஹீரோ ஜெயம் ரவி அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது.